காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிற வரைக்கும் சென்னையில் ஐபிஎல் போட்டி நடத்தக்கூடாது, ஒருவேளை நடத்துனீங்கன்னா நாங்கள் பயங்கரமாக போராட்டம் பண்ணுவோம்ப்பா அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல் ஒரு சில அமைப்பர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு 10-15 டிக்கெட் எடுத்து வச்சுருக்கோம், உள்ளே போய் பாருங்கள், பயங்கரமாக கலாட்டா பண்ண போகிறோம்னு சொல்லி பயமுறுத்திட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் ஏப்பா கேமாக கேமாக பாருங்கள், அது ஒரு கிரிக்கெட் கேம் அவ்வளோதானே, கிரிக்கெட்டையும் அரசியலே ஒன்றாக்காதீங்க அப்படின்னு சில பேர் அதுக்கான ஒரு நல்ல விஷயங்கள் எடுத்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போது நாளைக்கு மேட்ச் நடக்குமா நடக்காதா அப்படின்னு யோசித்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மேட்ச் கண்டிப்பாக நடக்கும்பா அப்படின்னு அறிக்கை விட்டாங்க. ஸோ இந்த வீரர்கள் தங்கியிருக்க ஹோட்டலுக்கு வந்து பலத்த பாதுகாப்பு, அப்போ நாளைக்கு மேட்ச் சேப்பகத்தில் நடக்க போகல, இந்த கிரவுண்டை சுற்றி பார்த்தீங்கன்னா 2000 போலீஸ் பாதுகாப்பு, இதோடு விட்டுருந்தால் பரவாயில்லப்பா. என்னென்ன போட்டிருக்காங்கன்னா, அதாவது ஒரு எப்பயுமே வந்து நம்ம தேட்டருக்குள்ளே போகும்போதோ இல்லை ஒரு முக்கியமான இடத்துக்குள்ளே போகும்போதோ வந்து நிறைய தடைகள் விதிப்பாங்க, இதை எடுத்துகிட்டு ஒன்று எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி. அதே மாதிரி கிரிக்கெட் மைதானத்துக்கு போகும்போது ஒரு சில தடைகள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி கொடுத்த தடைகள் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெருசாக போதுப்பா. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபோன் கொண்டு வரக்கூடாது, மொபைல் ஃபோனு, கேமரா, அப்புறம் பேனரு, கொடி, பைனாகுலர், பட்டாசு, வாட்டர் பாட்டில், அப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் அந்த இனவெறியை தூண்டுற மாதிரியான வாசகங்கள் எழுதி வைக்கக்கூடாது, சிகரெட் லைட்ரு, அப்புறம் பார்த்திங்கன்னா காற்று ஒளிப்பான், அதான்ப்பா பிபி, தீப்பெட்டி, கத்தி, பை, கூல்ட்ரிங்க்ஸு, துண்டு பிரசுரம், அப்போ அரசியல் சாதி கட்சி சம்பந்தமான வசங்கள் எழுதக்கூடாதுன்னு சொல்லி நீண்டுக்கிட்டே போகுது. இதில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பா இப்படி தான் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க, போன வருஷம் கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மேட்ச் நடக்கும்போது போயிருந்தேன், ஃபோன்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஆனால் யாருமே செக் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரில, ஒரு பக்கம் நடத்தலான்றாங்க, ஒரு பக்கம் நடக்கலான்றாங்க, இது எப்படியோப்பா. மேட்ச் நடந்தால் ரசிகர்கள் நல்லாயிருக்கும், நடக்காமல் போனால் போராளிகள் நல்லாயிருக்கும். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச்.